நம்ம யூஸ்வலா பிள்ளையார் சதுர்த்திக்கு வெல்லம் போட்ட கள்ளப்பருப்பு பூரணம் வச்ச கொழுக்கட்டையை தான் செய்வோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான பால்கோவா கொழுக்கட்டை செய்யறத சொல்ல போறேன். பால்கோவா பூரணம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்றேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு 3 20 நம்பர் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவியது 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 6, சர்க்கரை 8 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, பால் 1/2 லிட்டரு. கார கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். பயத்தம்பருப்பு 1/2 கப்பு, 1/2 கப்போட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 6, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவியது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, கடுகும் தேவையான அளவு, அவ்வளோதான். கொழுக்கட்டை செய்யறதுக்கு அரிசி மாவு 2 கப் வேணும். இது வந்து நான் வந்து கார கொழுக்கட்டைக்கும் இனிப்பு கொழுக்கட்டைக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு 1 கப், இது 1 கப். மொத்தம் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் பால். வாங்க கொழுக்கட்டை செய்யறத பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் பாலை உடச்சி ஊற்றிட்டேன். பால் காயட்டும். பால் காயட்டும். அதுக்குள்ளார இந்த பூர்ணத்துக்குள்ள பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். தேங்காய் வந்து இந்த மேலே உள்ள கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுக்குவோம். ஏலக்காய் போட்டிருக்கேன், பாதாம் பருப்பு போட்டிருக்கேன், பிஸ்தா பருப்பும் போட்டிருக்கேன். இதை 1-2 கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இந்த மாதிரி கொரை கொரன்னு இருக்கணும். பால் வந்து கொதிச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். நான்ஸ்டிக்காக இருக்கிறதுனால சீக்கிரம் இது வந்து சுண்டி வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே கோவா ரெடி ஆகிடும். பால் வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுருவோம். கொஞ்சம் கெட்டியான உடனே இந்த அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ பால் வந்து மில்க் மைட் பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போகிறோம். ரொம்ப சுண்ட வேண்டாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தேங்காய் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் போட்டு கலந்துடலாம். கலந்து விட்டு கொஞ்சம் ட்ரை ஆனவுன்னா எடுத்துருவோம். ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறிடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் அதே திரண்டு வரும். ஸ்வீட் கொழுக்கட்டைக்குள்ள பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார கொழுக்கட்டைக்குள்ளது பயத்தம்பருப்பு வேக வச்சு அதை ரெடி பண்ணிவிடுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் பயத்தம்பருப்பை அலம்பி இரும்புச்சட்டியில் போட்டு வேக வச்சுருக்கேன். இது வந்து நெத்து நெத்தாக தான் வேக வைக்கணும். ரொம்ப நைஸாக வேக வச்சிடாதீங்க. இப்போ பயத்தம்பருப்பு வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே அது மிக்சியில் அரைச்சி வைக்கிறத ரெடி பண்ணிவிடுவோம். தேங்காவை அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். இதை கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோ கொர கொரன் இருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பதம். பயத்தம்பருப்பும் வெந்துருச்சு. ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுத்தமாக தண்ணியை வடிகட்டிடுவோம். அடுப்பை பற்ற வச்சு வானலியை வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்.
கடுகு வெடிச்சிருச்சு அரைச்சு வச்ச இந்த மசாலாவை போட்டு வதக்கிடுறேன் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் போட்டு லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கிடுறேன் தேவையான உப்பையும் போட்டுறேன் வேக வச்ச பருப்பையும் அதிலே ஒண்ணா போட்டு கலந்துடுறேன் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இனிப்பு பொன்னும் நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டு கலந்துடணும் நம்ம வந்து ஏன் இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறப்பே ட்ரை ஃப்ரூட்ஸில் இது போடலைன்னா ரொம்ப மாவாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால நான் அப்போ போடலை இது இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கலந்து நீங்கள் இப்போ செஞ்சீங்கன்னா இது நம்ம சாப்பிட்றப்ப வாயில் தென்படும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்வீட் செய்யறதுக்குள்ள பூரணமும் காரம் செய்யறதுக்குள்ள பருப்பு சுனியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு வாணலியை வச்சுருக்கேன் வாணலி சூடாயிடுச்சு ஒரு கப்பு அரிசி மாவு போட்டோம்னா அதுக்கு ஒரு கப்பு தண்ணி தான் ஊற்றணும் பழைய மாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட குறைய தண்ணி அதிகமாகவும் அது பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க ஆனால் நம்ம இப்போ ஒரு கப்பே நான் ஊற்றுறேன் மாவு வந்து வெள்ளையாக இருக்கிறதுக்கு நான் வந்து பாதி வந்து பாலும் பாதி தண்ணியுமா சேர்க்குறேன் இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கும் கார கொழுக்கட்டைக்கும் சேர்த்து நான் ரெண்டு டம்ளர் மாவு போட போகிறேன் அப்ப ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் ஊத்த போறேன் இது தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நெய் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் தண்ணி சப்போஸ் மாவு வந்து ரொம்ப இறுகி உங்களுக்கு வந்து பிசைய வரல அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் தேவையாக இருக்கும் அது வந்து மாவு வந்து தண்ணி இழுக்கிறத பொறுத்து அது யூஸ்வலாக இருந்தால் இதே மெஷர்மெண்ட்டு சரியாக இருக்கும் நல்லா பாலும் தண்ணியும் கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மாவை போட்டு கிளறிடுவோம் மாவு வந்து கொழுக்கட்டைக்கு உள்ளது நான் வந்து அரிசியை நல்லா களைஞ்சி அரை காய்ச்சலாக காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதை ஆற விட்டு காய வச்சு எடுத்து டப்பாவில் வச்சுருப்பேன் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி மாவு எடுத்து செய்ய வரல அப்படின்னா டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் உள்ள மாவும் வாங்கி செஞ்சுக்கலாம் மாவு நல்லா உருண்டு கரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவான் ஆறாவது வந்து ரெடி ஆயிடுச்சு பால் ஊற்றுனதுனால நல்லா வெள்ளையாக இருக்குது அரிசி வந்து பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றுற மாதிரி வரும் இப்போ நான் அரைச்சி வச்ச மாவு வந்து அரிசி வந்து பழைய அரிசி அதனால் எனக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் ஒரு டம்ளர் பால் ஊற்றினேன் கொஞ்சம் பத்தாதனால ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி திருப்பியும் ஊற்றினேன் அப்போ சரியாக இருக்குது ஆனால் இதே புது அரிசியாக இருந்தால் 1:1 தான் சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவு போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அதே சரியாக தான் இருக்கும் பத்தலை அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சு எடுத்துருங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் மாவை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த அச்சில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு
மாவை அந்த அச்சுக்குள்ளற விட்டு அப்படியே அழுத்தி உள்ளற ஃபுல்லா அப்படியே அடைச்ச மாதிரி வச்சிரணும். அந்த டிசைன்ல படுற மாதிரி இந்த பூரணத்தை எடுத்து அதுக்குள்ளார வச்சிரணும். வந்துருச்சு அழகா கொழுக்கட்டை. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சிருவோம். இப்போ கார கொழுக்கட்டைக்கு உள்ளது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் போல உருண்டையை எடுத்து சின்னதாக அழகாக ரவுண்டாக ரொம்ப கனமாக வேண்டாம் ரொம்ப மெல்லிசாகவும் வேணாம் திட்டமான சைஸில் ரவுண்டாக்கி அதில் நடுவில் பூரணத்தை வச்சு எடுத்து வச்சுருங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு கார கொழுக்கட்டை. இது எல்லாம் செஞ்சுட்டு வந்து அடுத்து வேக வைக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துடுறேன். 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துருச்சான்னு பார்ப்போம். கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு. இது எப்படி அடை பார்க்கலான்னா ஷைனிங்காக இருக்குது பாருங்க. இதுதான் அடையாளம் வெந்ததுக்கு. எடுத்துடலாம், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இருச்சட்டிலே மாவை கொட்டி கிளறதுலையே பாதி வேக்காடு வெந்துருச்சு. அதனால இந்த வேக்காடு போகும். 3 நிமிஷம் தான் நான் வச்சுருக்கேன். சரியாக வெந்துவையான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இது வந்து பால்கோவாவில் செய்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும், நல்ல ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டும். அதே மாதிரி நம்ம எப்பயுமே வந்து உளுத்தம்பருப்பு உசிலியில் தான் செய்வோம் உரப்பு கொழுக்கட்டை. இது வந்து பாய்த்தம்பருப்பில் செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு வித்தியாசமாக இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராம்ஜனா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.